நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை சிங்காநல்லூரை அடுத்த நீலிகோணம் பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் தான் ஜிஷ்ணு வயது இருபத்தெட்டு தனியார் ஸ்டுடியோவில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் கோவையைச் சேர்ந்த பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதை அடுத்து நெருக்கமாக பழகி வந்துள்ளனர் ஜிஷ்ணு அந்த பெண்ணிடம் சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி அடிக்கடி பணம் பெற்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது இவர்களது நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியதால் கடந்த மூன்று வருடமாக கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்துள்ளனர் அப்போது ஜிஷ்ணு இருவரும் தனிமையில் இருப்பதை செல்போனில் புகைப்படம் மற்றும் வீடியோவாக எடுத்து அந்த பெண்ணிடம் காட்டி அவ்வப்போது பணம் பறித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் நேற்று அந்த பெண்ணிடம் ஒரு லட்சம் ரூபாய் கேட்டு ஜிஷ்ணு மிரட்டியதாக தெரிகிறது அப்போது அந்த பெண் பணம் தர மறுத்ததை அடுத்து ஜிஷ்ணு கடுமையாக அந்த பெண்ணை தாக்கியுள்ளார் மேலும் பணம் தர மறுத்ததால் தன்னுடன் தனிமையில் இருக்கும் புகைப்படம் மற்றும் வீடியோவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார் பயந்து போன அந்த பெண் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் ஜிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நேற்று புகார் அளித்தார் இதையடுத்து ஜிஷ்ணுவிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர்